வணக்கம். ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர்? ஆப்ஷன் 1 பெரியார், ஆப்ஷன் 2 ஊவேசா, ஆப்ஷன் 3 வீரமாமுனிவர், ஆப்ஷன் 4 பாவனர். சரியான விடை ஆப்ஷன் 3 வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் 1 2, ஆப்ஷன் 2 3, ஆப்ஷன் 3 4, ஆப்ஷன் 4 5. சரியான விடை ஆப்ஷன் 2 3. அடுத்த கொஸ்டின், ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? ஆப்ஷன் 1 அரியலூர், ஆப்ஷன் 2 சேலம், ஆப்ஷன் 3 பெரம்பலூர், ஆப்ஷன் 4 கள்ளக்குறிச்சி. சரியான விடை ஆப்ஷன் 2 சேலம். அடுத்த கொஸ்டின், எகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர்? ஆப்ஷன் 1 பாரதியார், ஆப்ஷன் 2 ஊவேசா, ஆப்ஷன் 3 பாவனர், ஆப்ஷன் 4 வீரமாமுனிவர். சரியான விடை ஆப்ஷன் 4 வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் 1 சேலம், ஆப்ஷன் 2 நாமக்கல், ஆப்ஷன் 3 சிவகாசி, ஆப்ஷன் 4 கரூர். சரியான விடை ஆப்ஷன் 3 சிவகாசி. அடுத்த கொஸ்டின், கல்லாமை ஒலிக என்னும் விளைவு தொடர் எப்பொருளில் வந்துள்ளது? ஆப்ஷன் 1 ஏவல், ஆப்ஷன் 2 வேண்டுதல், ஆப்ஷன் 3 வாழ்த்துதல், ஆப்ஷன் 4 வைதல். சரியான விடை ஆப்ஷன் 4 வைதல். அடுத்த கொஸ்டின், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் 1 தூத்துக்குடி, ஆப்ஷன் 2 சிவகாசி, ஆப்ஷன் 3 மதுரை, ஆப்ஷன் 4 திருவண்ணாமலை. சரியான விடை ஆப்ஷன் 3 மதுரை. அடுத்த கொஸ்டின், மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள்? ஆப்ஷன் 1 ஆயுத எழுத்து, ஆப்ஷன் 2 மெல்லின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் 3 வல்லின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் 4 இடையின மெய் எழுத்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் 2 மெல்லின மெய் எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள்? ஆப்ஷன் 1 வல்லின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் 2 மெல்லின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் 3 இடையின மெய் எழுத்துக்கள், ஆப்ஷன் 4 ஆயுத எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் 4 ஆயுத எழுத்து. அடுத்த கொஸ்டின், உழவு தொழில் வாழ்க என்னும் விளைவு தொடர் எப்பொருளில் வந்துள்ளது? ஆப்ஷன் 1 வைதல், ஆப்ஷன் 2 வேண்டுதல், ஆப்ஷன் 3 வாழ்த்துதல், ஆப்ஷன் 4 ஏவல். சரியான விடை ஆப்ஷன் 3 வாழ்த்துதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.